பயணிகள் வானூர்திகளை உள்நாட்டிலேயே தயாரிக்க ஆலை தொடங்கப்படுமா என பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் எழுப்பிய கேள்விக்கு இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து வானூர்தி தயாரிப்பில் ஈடுபட்டு உள்ளதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பயணிகள் வானூர்திகளை இந்தியாவிலேயே தயாரிக்க ஆலை தொடங்கப்படுமா என்பது குறித்தும் வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் காலியாக உள்ள இடங்களில் அந்த ஆலை அமைப்பது தொடர்பாக அரசிடம் ஏதேனும் திட்டம் உள்ளதா என்பது குறித்தும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் வானூர்தி தயாரிப்பு ஆலைகள் எப்போது நிறுவப்படும் என்பது தொடர்பான விவரங்களையும் கோரியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள ஒன்றிய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங், உள்நாட்டு போக்குவரத்துக்கான வானூர்திகளை தயாரிப்பதிலும் அதனை ஊக்குவிப்பதிலும் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடன் இணைந்து அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலகுரக வானூர்திகளை வடிவமைப்பதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சிக் கழகம், தேசிய வான்வெளி ஆய்வகம் ஆகியவற்றுடன் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ வானூர்திகளை தயாரிக்கும் பணிகள் டாடா அட்வான்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக குஜராத் மாநிலம் வதோதரா வானூர்தி நிலையம் அருகே 50 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு அதற்காக கடந்த அக்டோபர் 30 அடிக்கல் நாட்டப்பட்டு உள்ளதாகவும் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் விளக்கம் அளித்துள்ளார்.